இது காபிர்கள் சொன்ன கூட்டு. அவங்க காபிர்கள் சூனியம் செய்யப்பட்டவங்க என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னதை அல்லாஹ் மறுக்கிற விதமாக அடுத்த வசனத்துல உந்தூர் கைபல் அரபுலக்கல் அம்சால், இவங்க உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க. பதல்லு, அவங்க வழி கட்டுட்டாங்கன்னு சொல்றான். எனவே ரசூலுல்லாஹ்வை மஸ்ஹூர், சூனியம் செய்யப்பட்டவர் அவங்க சொன்னது பிழை என்று குர்ஆன் சொல்லுதோ, இந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்க முடியாது. இது ஒரு வசனம். அடுத்த வசனம் 25வது வசனத்திலே அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். அந்த 8வது வசனத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு அந்த முழுமையான விமர்சனத்தை நாங்கள் படித்தால் பொருத்தமாக இருக்கும். வகாலு மாலி ஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன பிடிச்சது? யாக்குலு தாம சாப்பிட்றாரு, வயம்சி பில் அஸ்வாக், பஜார்ல மார்க்கெட்ரி எல்லாம் திரியிறாரு, லவ்லா உன்சில இலகி மலக்குன், இவர் தானே நபின்னு சொல்றாரு, இவரோட ஒரு மனக்கு வானவர் இறக்கப்பட்டிருக்க கூடாதா? அவ் தக்கூனு லஹு ஜன்னத்துன், அல்லது இவருக்கு ஒரு தோட்டம் இருந்து, யாக்குலு மின்ஹா, அதிலிருந்து இவர் சாப்பிட்டு இருக்க கூடாதா? வகால தாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஆளை தான் பின்பற்றுறீங்கன்னு சொல்லி இவங்க மக்களிடத்துல சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் பார்த்து சூனியம் செய்யப்பட்டவன் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அதை மறுக்கிறான். எனவே அல்லாஹ் மறுத்த காரணத்தினால எந்த காரணத்திலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட முடியாது. இந்த செய்தியை பொறுத்தளவு இது மக்காவில் இறக்கப்பட்ட வசனம். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்படுமா இல்லையா என்பதை பத்தி இந்த வசனம் பேசவே இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை நிராகரிக்கிறதுக்காக சொன்ன வசனம் இது. சரி, இந்த வசனத்தை நாங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதை வச்சு நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஹதீச நிராகரிச்சுத்தான் ஆக வேண்டுமா என்பதை நாங்க பார்ப்போம். முதலாவது ஒரு விஷயம், இந்த வசனத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட வசனத்துக்கு பிறகு வரக்கூடிய வசனம் ரெண்டு இடத்திலையும் உந்தூர் கைபல் அரபுலக்கல் அம்சால், நபியே உங்களுக்கு இவர்கள் எப்படி உதாரணங்கள் கூறுகிறார்கள், உதாரணங்கள் கூறுகிறார்கள் என்று நபியே நீங்க பாருங்க. பதல்லு, அவங்க வழி கட்டுட்டாங்க என்று அல்லாஹ்வுத்தால சொல்றாங்க. இதுல பாவிக்கப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க, அம்சால் சொன்னா பல உதாரணங்கள் என்று அர்த்தம். ஒரு உதாரணம் இல்ல, பல உதாரணங்களை கூறுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னதின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட உதாரணங்களை மறுக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தமாக இருந்தால் கொஞ்சம் மேலோட்டமாக வசனங்களை பார்த்து போங்க. மஸ்ஹூர்னு சொன்னாங்க, சூனியம் செய்யப்பட்டவர் சொன்னாங்க, அல்லாஹ் அதை மறுக்கிறான். அவங்களோட வாதப்படி அல்லாஹ் மறுக்கிறான். சரி, அதுதான் சர்ச்சைக்குரிய விஷயம். அதுக்கு முன்னால் அவங்க சொன்னது இவருக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டாமா, அதுல இருந்து இவர் சாப்பிடலாமே சொல்றான். சரி, அல் ரசூலுல்லாஹ்வுக்கு தோட்டம் இல்லைன்னு கடைசி காலத்தில் அவங்களுக்கு தோட்டம் இருந்துச்சு, பதக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தை ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கிறதா என்கிறதுல அபூபக்கர் அவங்களுக்கும் பாத்திமா நாயக்கு இடையில சரிச்சை வந்தது, உமர் அலி அல்லா அவங்களுக்கும் அலி அலி அவங்களுக்கு கூட அதுல சரிச்சை வந்தது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரம் அவங்களுக்கு பதக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோட்டத்தை ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறதா, அவனோட பிள்ளைக்கு கொடுக்கிறதா, மனைவிமாருக்கு கொடுக்கிறதா, அல்லது அரசு அரசு சொத்தாக வச்சுக்கொள்றதா என்று சர்ச்சை வந்துச்சு. நபிமாருடைய சொத்து பிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக அபூபக்கர் அவங்க அந்த தோட்டத்தை தன்னோட வச்சுக்கொண்டாங்க, கையில தர முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால பாத்திமா நாயி அவங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டாங்க, கதைக்காம கூட இருந்தாங்கன்னு வருது. சரி, அந்த செய்தியை நம்ம விட்டுருவோம். சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு தோட்டம் இருக்க முடியாது என்கிற கருத்து வருது. அதுக்கு முன்னால என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இவருக்கு ஒரு புதையல் இருக்க வேண்டாமா. சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு புதையலும் கொடுக்கப்படல, அது அல்லாஹ் அதை மறுத்துட்டான், அவன் அந்த கேள்வியை மறுத்துட்டான். அல்லது இவரோட ஒரு மலக்கு இறங்கி வர வேண்டாமா. சரி, ரசூலுல்லாஹ்வோட ஒரு மலக்கும் வரல. அடுத்தது அவங்க சொல்றாங்க, யவ்குலு தாம வயம்சி பில் அஸ்வாக், இவர் சாப்பிடுறாரு சந்தைக்கு போறாரு என்று அவங்க சொல்றாங்க. டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ்வு தஆலா இந்த அநியாயக்காரர்கள் உங்களுக்கு எப்படி உதாரணங்கள் சொல்றாங்கன்னு பாருங்க, அவங்க வழி கட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை வச்சு எதிரிகள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சூனியக்காரர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அதை மறுத்து விட்டான் என்று சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சாப்பிடுறவர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதையும் மறுத்தான் என்று சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் மார்க்கெட்ல திரியிறார் என்று சொல்றாங்க, இவங்க அநியாயமா உதாரணம் சொல்றாங்க, அதனால அவங்க வழி கட்டாங்கன்னு சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல முடியுமா? இதை பார்க்கிற போது பின்னால் சொன்ன வசனம், இவங்க அதாவது உதாரணம் சொல்லி அநியாயமா உதாரணம் சொல்றாங்கிற வசனம் சூனியம் செய்யப்பட்டார்கள் என்பதை மறுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இல்ல. அவங்க டோட்டலா ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை மறுக்கிறாங்க, அதை நிராகரிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி உதாரணங்கள் சொன்னவங்க அநியாயக்காரங்கன்னு சொல்றான். இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அரபு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது உங்களுக்கு தமிழ் தெளிவாக எனக்கு விளங்கப்படுத்த முடியாவிட்டாலும் இதோட சம்பந்தப்பட்ட உதாரணங்களை நான் சொல்லிடுறேன், குர்ஆனில் வரக்கூடிய உதாரணங்களை சொல்லிடுறேன். மஸ்ஹூர் என்றால் சூனியம் செய்யப்பட்டவன் அர்த்தம். இந்த சூனியம் செய்யப்பட்டவன், அடிக்கப்பட்டவன், கொல்லப்பட்டவன் என்பது போன்ற வசனங்களை கொன்றவன், அடித்தவன், சூனியம் செய்கிறவன் என்கிற அர்த்தத்திலும் அரபு மொழியில பயன்படுத்துவாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். அதற்கு உதாரணமாக இதே சொல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கு. ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, மஸ்ஹூரா என்கிற சொல்லே குர்ஆனில் இடம்பெற்றிருக்கு. மஸ்ஹூரா என்கிற சொல் குர்ஆனில் மூணு இடத்துல பயன்படுத்தப்படுது. ரெண்டு இடத்துல ரசூலுல்லாஹ் குறித்து பயன்படுத்தப்படுது, ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து பயன்படுத்தப்படுது, வேற எந்த இடத்துலயும் பயன்படுத்தப்படல. இந்த மஸ்ஹூரா என்கிற சொல், சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற சொல், சூனியக்காரர் என்கிற அர்த்தத்துல குர்ஆனிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதற்கு உதாரணத்தை பார்ப்போம். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலக்கத் ஆத்தைனா மூசா திஸ் ஆயாத்தின் பையினாத்தின், மூசாவுக்கு நாங்கள் ஒன்பது தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். ஃபஸ்தல் பனி இஸ்ராயில், இதை பத்தி நீங்க பனி இஸ்ராயில் கிட்ட கேட்டு பாருங்க. இது ஜாஹும் பகால லஹு ஃபிரௌனு இன்னி லஅதுன்னுக யா மூசா மஸ்ஹூரா. அவர் ஒன்பது அத்தாட்சிகளை ஃபிரௌன்ட்ட காட்டினாரு. அப்ப மூசாவை பார்த்து ஃபிரௌன் சொன்னான், மூசாவே நீர் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்க நான் உன்னை காண்றேன், உனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது என்ற மாதிரி சொன்னதாக 17வது அத்தியாயத்தில், அதாவது ரசூலுல்லாஹ் பார்த்து எந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறதோ அதே அத்தியாயத்தின் 151வது வசனத்தில் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து, அதாவது 17வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் சொல்லப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அதே அத்தியாயத்தில் 101வது வசனத்தில் சொல்லப்படுது. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மஸ்ஹூரா சூனியம் செய்யப்பட்டவர் அல்லாஹ் அந்த ஃபிரௌன் சொன்னானே, அந்த அர்த்தத்தில் தான் சொன்னானா என்று கேட்டால், இமாம் தபரி, இமாம் இப்னு கதீர், இமாம் பகவி, இன்னும் பல்வேறுபட்ட அறிஞர்கள் இங்கு மஸ்ஹூரா என்று ஃபிரௌன் சொன்னது நீர் சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தில் அல்ல, நீர் சூனியம் செய்கிறவர் என்கிற அர்த்தத்தில் தான் சொன்னான் என்று சொல்றாங்க. இது சம்பந்தமாக அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். கூற்றுக்கள் தேவைதான் நினைக்கிறேன். அவங்க சில உதாரணங்களை சொல்றாங்க, அரபு மொழி வழக்கில் சில உதாரணங்களை சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, குர்ஆன்லயே இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க. அந்த உதாரணம் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இந்த மஸ்ஹூரா என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு அத்தியாயம் சொன்ன 25வது அத்தியாயம், அதற்கு முன்னால பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹிஜாபன் மஸ்தூரான்னு ஒரு சொல் வருது. ஹிஜாபன் மஸ்தூரா என்று சொன்னால் மறைக்கப்பட்ட திரை இருக்குது. நபியே நீங்க குர்ஆனை ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில் மறைக்கப்பட்ட ஒரு திரை இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதற்கு எப்படி இமாம் தபரி விளக்கம் சொல்றாங்க, மறைக்கப்பட்ட திரை கிடையாது, மறைக்கும் திரை இருக்குது. நீங்க குர்ஆன் ஓதுங்கடா உங்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில் மறைக்கும் ஒரு திரை இருக்குது என்கிறத சொல்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா மறைக்கப்பட்ட ஒரு திரை இருக்குன்னு சொல்றான். அப்ப குர்ஆன்ல நடைமுறையில இப்படி பயன்படுத்துகின்ற ஒழுங்கு இருக்குது. அப்ப மஸ்ஹூர் என்ற சொல், சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற சொல், சூனியம் செய்கிறவர் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி, அந்த இடத்துல நீங்க இந்த வசனத்தை வச்சு பாருங்க, இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்கிற ஒரு மனிதரை தான் இவங்க பின்பற்றுறாங்க என்று காவிர்கள் சொன்னதாகும். நாங்க குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் மோத விடுவதை விட, குர்ஆன் வசனத்துக்கு முரண்படாம ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் இடையில மோதல் வராமல் விளக்கம் எடுப்பதுதான் பொருத்தமானது. அந்த வகையில நாங்க பார்த்தோம் சொன்னா, காவிர்கள் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்லல, சூனியம் செய்கிற ஒரு ஆளை தான் இவங்க பின்பற்றுறாங்கன்னு சொன்னாங்க என்று அர்த்தமாகும். இதை பொறுத்த அளவுல இந்த வாதத்தை எல்லா நபிமார்களுக்கும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. கதாலிகமா அத்தா அதல்லதீன மின் கபலிஹிம் மின் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். நபியே உங்களுக்கு முன்னால எந்த நபி வந்தாலும் அவரை பார்த்து அதாவது பொய்யர் அல்லது சூனியம் செய்கிறவர் என்று மக்கள் விமர்சிக்காமல் இருந்ததில்லைன்னு அல்லாஹ்வுத்தலா சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா சூனியம் செய்கிறவர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது நபிமார்கள் எல்லாருக்கும் அவங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு தான். எனவே அது இந்த ஹதீஸுக்கு முரண்படுறதாக இருக்காது. சில பேர் இந்த பாசை ரீதியான விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த குர்ஆனுடைய வசனமே எங்களுக்கு அதற்கான விளக்கமாக இருக்குது. என்ன விளக்கமாக இருக்குதுன்னு சொன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஃபிரௌனிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க,
ஒன்பது அத்தாட்சியை காட்டுறாங்க. கையை அதை தடியை போடுறாங்க, அது பாம்பா மாறுது, கையை உள்ள போட்டு எடுக்கிறாங்க, அப்படியே வெளிச்சமா இருக்குது. இதை பார்த்துட்டு சூனியக்காரன் சொல்லுவானா, சூனியன் செய்யப்பட்டவன் சொல்லுவானா? இதை பார்த்தா கையில தடியை போடுறாரு, பாம்பா மாறுது, இதை பார்த்தா என்ன சொல்லுவான்? சூனியக்காரன் சொல்லுவானா, சூனியன் செய்யப்பட்டவன் சொல்லுவானா? சூனியக்காரன் தான் சொல்லுவான். அப்ப இதை நான் யூகமாக சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து குர்ஆனில் 28வது அத்தியாயம் 36வது வசனம், 51வது வசனம், 39வது வசனம், இன்னும் பல இடங்களில் சூனியக்காரன் என்று சொன்னதாகத்தான் வருது. ஒரே ஒரு இடத்துல இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டுக்குது. இதே செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அத்தாட்சி காட்டினாங்க, அவங்கள பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர் ஃபிரோன் சொன்னான்னு வருது. அதே செய்தி இன்னொரு இடத்துல எப்படி இடம்படுதுன்னா, பலம்மா ஜாஹும் மூசா, மூசா பி ஆயாத்தினா பையினாத்தின், எங்களுடைய தெளிவான அத்தாட்சிகளோடு ஃபிரோனிடத்துல வந்த நேரத்தில், மாஹாதா இல்லா சிஹரன் முஃப்தரன், இது தெளிவாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சூனியமே தவிர வேற இல்லைன்னு ஃபிரோன் சொன்னான்னு வருது. அப்ப இன்னொரு இடத்துல வருது சூனியம் செய்ய, ஒரு இடத்துல சூனியம் செய்யப்பட்டவன் அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆனா உண்மையான நோக்கம் சூனியக்காரங்கிற நோக்கம்தான். அது பாசை ரீதியான அர்த்தம் மட்டும் இல்ல, அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்கின்ற போது அற்புதம் செய்யறவனை பார்த்து சூனியக்காரன் சொல்லுவான், சூனியம் செய்யப்பட்டவன் சொல்ல மாட்டான். அதையும் புரிஞ்சு கொள்ளனா, என்னுடைய பகுத்தறிவு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னா, இதே செய்தி குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இடம்பெறுகின்ற போது அவங்கள பார்த்து இது சூனியம் அவன் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அங்கு சாகிர் என்று சொல்வதற்காகத்தான், சூனியக்காரன் என்று சொல்வதற்காகத்தான் சூனியம் செய்யப்பட்டவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இப்படி நான் சொல்கிற போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஏன் அப்படி பயன்படுத்தப்படணும்? சாகிரின்றே அல்லாஹ் பயன்படுத்தியிருந்தா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்ப மஸ்கூர் என்ற சொல்ல ஏன் பயன்படுத்தவர்கள் கேட்டால், அல் குர்ஆனுக்குன்னு ஒரு நடை இருக்குது, மொழி நடை இருக்குது, குர்ஆனை பொறுத்தளவு அது இலக்கியமாகவும் இருக்குது. அந்த இலக்கியத்தை அல்லாஹு தஆலா கடைபிடிக்கிறான். அதுக்கு உதாரணமாக நீங்க பார்க்கணும்னு சொன்னா, நான் இப்ப சொல்வதை விட நான் சொல்லக்கூடிய 17வது அத்தியாயம் 47வது வசனம், 17வது அத்தியாயம் 151, அந்த 25வது அத்தியாயம், இந்த இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மசூரா என்கிற சொல் வருவதற்கு முன்னால அதுக்கு முன்னால் உள்ள வசனம் எப்படி முடிஞ்சிருக்கும்டா, நுஃபூரா என்று முடிஞ்சிருக்கும். அதற்கு முன்னால் உள்ள வசனம் எப்படி முடிஞ்சிருக்கும்டா, மஸ்தூரான்னு முடிஞ்சிருக்கும். அதற்கு முன்னால் உள்ள வசனம் எப்படி முடிஞ்சிருக்கும் சொன்னா, கஃபூரான்னு முடிஞ்சிருக்கும். அதற்கு முன்னால் உள்ள வசனம் எப்படி முடிஞ்சிருக்கும்டா, கபீரான்னு முடிஞ்சிருக்கும். அப்ப இந்த வசனங்களை முடிக்கின்ற போது வருகின்ற அந்த ஓசை நயத்துக்கு ஏற்ப சாகிர்ங்கிற சொல் மஸ்ஹூர் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நான் சொன்ன மூணு இடத்திலையும் முன்னால் உள்ள பின்னால் உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அந்த இலக்கியத்துக்காக அந்த ஓசை நயம் ஒன்று போல் வருவதற்கான ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். இப்படி நடைமுறை கடைபிடிக்கப்படுவது குர்ஆன்ல இருக்குதா என்கிறதுக்கு இது அல்லாத வேறு ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால், அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். கணிதத்தில் அந்த வசனங்களை தொடராக எடுத்து வாட்சி காட்டுறதுக்கான டைமும் போறாது, வசனங்கள் எடுக்கிற நேரத்தில் டைம் எடுக்கும். நீங்க அந்த அதாவது மஸ்ஹூர்னு சொல் வரக்கூடிய அந்த முன்பின்னுள்ள வசனங்களை பாருங்க, அரபு மொழியில பாருங்க, அந்த சொல் அதாவது கவிதை வருகின்ற போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொற்கள் வரும்னு பார்ப்பாங்களே, அந்த ஒரு ஒழுங்கு அதுல பேணப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பல இடங்களில் இணைச்சு சொல்றான். உதாரணமாக 10வது அத்தியாயம் 75வது வசனம், 21வது அத்தியாயம் 48வது வசனம், 26வது அத்தியாயம் 48வது வசனம், 37வது அத்தியாயம் 114வது வசனம், 37வது அத்தியாயம் 120வது வசனம், 23வது அத்தியாயம் 45வது வசனம், 25வது அத்தியாயம் 35வது வசனம். இந்த எல்லா இடத்திலையும் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒன்று போல சேர்த்து சொல்லி